இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கிரேட் பீம். ஆர்சிசி வாலுக்கு வந்து இப்படி வந்து சட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டாப் ராடை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காலத்துக்குள்ளே. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதாவது டி வால் லெவல்னு, அது வந்து இந்த பில்டிங்கோட ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். ஹலோ ஆல், வெல்கம் டு கே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்சிசி வாலை வந்து சைட்டில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க வந்து ஆர்சிசி வாலு, 9 இன்ச் திக்னஸ்ஸு. இந்த இது பார்த்தீங்கன்னா கிரேட் பீமு. இதோட டெப்த்து வந்து 1 ft 6 in. பார்த்தீங்கன்னா எல்லு வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், கிரேட் பீமுக்குள்ளார ஃபார் ஆர்சி வால். இது வந்து வெர்டிக்கல் பாரு, இது வந்து ஹரிசாண்டல் பாரு. வெர்டிக்கல் பார் வந்து 10 mm டயா, ஹரிசாண்டல் பார் வந்து 8 mm டயா. இந்த வெர்டிக்கல் பாரோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 இன்ச் சென்டர் டு சென்டரு. அதே மாதிரி ஹரிசாண்டல் பாரோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சென்டர் டு சென்டரு. தெரியுதுங்களா? இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து கிரேட் பீம். தெரியுதுங்களா, கிரேட் பீம். இங்கே பாருங்கள் டாப் ராடை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காலத்துக்குள்ளே. இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதாவது டி வால் லெவல்னு, அது வந்து இந்த பில்டிங்கோட ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். ஸோ ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவலில் வந்து ரொம்ப வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதான் வந்து சைட்டு. ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல் வந்து மோர் தென் 10 ft வரனால நமக்கு வந்து சாயில் வந்து ஃபில் பண்ணும்போது வந்து சாயிலோட ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஃபில் பண்ணுறப்ப. ஸோ அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வந்து ஆர்சிசி வால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஆர்சிசி வாலுக்கு சேர் ராடு. இந்த ரெண்டு ராடுக்கும் நடுவில் வந்து சேர் ராடு வைப்பாங்க பார்த்தீங்களா, வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சேர் ராடு. ஸோ இந்த மாதிரி வந்து த்ரூ அவுட்டாக வந்து ஆர்சிசி வாலில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று. ஆர்சிசி வாலுக்கு வந்து இப்படி வந்து சட்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆர்சிசி வாலுக்கு வந்து சட்டரிங் ஒர்க்கு. இப்போ வாங்க சட்டரிங் ஒர்க்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். தெரியுதுங்களா, கீழே வந்து ஆர்சிசி வாலோட வெர்டிக்கல் பாரை வந்து எல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்னா ஒன்றும் இல்லை, டெவலப்மெண்ட் லென்த். தெரியுதுங்களா, கீழே கார் பிளாக் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்சிசி வாலோட ஷட்டரிங் ஒர்க். இது வந்து 9 இன்ச் திக்னஸ் ஆர்சிசி வால். இப்போ நல்லா தெரியுதுங்களா, இதுதான் வந்து ஆர்சிசி வாலிக்கு வந்து ஷட்டரிங் ஒர்க்கு. புரியுதுங்களா, ரெண்டு சைடும் வந்து ஸ்கஃபோல்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபினிஷ்டு ஆர்சிசி வாலு. சட்டரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், சட்டரிங்லாம் வந்து பிரித்ததுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஆர்சிசி வால் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.